இன்னும் சில பேர் ஒரு மாஸ்க்கும் போடுறதில்ல, ஒரு கையும் கழுகுறதில்லை, அப்படியே வெளியே சுத்த வேண்டியது, எந்த டிஸ்டன்ஸும் இல்லை. கேட்டால் ஒரு தத்துவம், அதெல்லாம் அல்லாஹ் தஆலா கொடுக்குறதுங்க, ஒன்றும் ஆகாதுங்க, ஆண்டவன் பார்த்து நினச்சா நடக்கும், இல்லைன்னா நடக்காது இப்படின்னு சொல்கிறது. இது வந்து தவக்குல் என்கிற வார்த்தைக்கு எதிரானது. மடத்தனமாக இவர்கள் நம்பிக்கையை புரிந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நம்பிக்கைக்கு பேர் இது அல்ல. நீ மாஸ்க் போட்டுட்டு கையை கழுவிட்டு சமூக இடைவெளியை பேணிட்டு நம்பிக்கை வைக்கணும், அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்பிக்கை வைக்கிறது இல்லை. தவக்குல் இன்றைக்கு மிக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. குரானில் வருகிறது, லா துல்குபி ஐதீக்கும் இல தகுலுகா, உங்கள் கைகளை நாசத்திலே போடாதீர்கள்னு வருது. வலா தக்துலு அன்ஃபுசகும், உங்களை நீங்களே கொல்லாதீர்கள்னு குரானில் வருது. இந்த வசனங்களுக்கெல்லாம் அர்த்தம் என்ன? காரணங்கள். ஒரு விஷயத்தை சொன்னால் பொருத்தமாக இருக்கும். உகது போர்க்களத்திற்கு நபிசல்லா அலிசல்லம் வருகிற போது இந்த ஊருக்கு சட்டை, போர் கவச சட்டை இருக்கா இல்லையா, ரெண்டு சட்டை போட்டிருந்தாங்க. எதிரிகள் தாக்கினால் உடலின் மீது அம்பு படாமல் இருக்க, எதிரிகளின் தாக்குதலில் இருந்து தப்பித்து கொள்ள போருக்கு அணிகிற கவச சட்டை, ரெண்டு சட்டை உகதில் ரசூல் சல்லா அலிசல்லம். கீழே ஒன்று போட்டு அதுக்கு மேலே இன்னொன்று போட்டு, என்ன அம்பு வந்தாலும் ரசூலுல்லாஹ் தாக்கிட முடியாதுன்னு இங்கே யோசிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹ்ஃபூதும் மின் இன்தில்லா, அவங்க அல்லாஹ்னால பாதுகாக்கப்பட்டவங்க. ரசூல் எந்த கவசமும் போட வேணாம், ரசூலு ஆயுதமே வேணாம், சும்மா நடு மைதானத்தில் போய் நின்றாலும் சரி. அல்லாஹுவால் பாதுகாக்கப்படுகிற பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிற, இறைவனால் கண்காணிக்கப்படுகிற, பாதுகாக்கப்படுகிற ரசூலுல்லாவை வாட்கள் அல்ல காலில் முட்கள் கூட அல்லாஹுவின் அனுமதி இல்லாமல் தைக்க முடியாது என்கிற அளவுக்கு முழு பாதுகாப்பு அல்லாஹு வழங்கியிருக்கிறான். ஆனால் ரெண்டு கவச சட்டை தூக்கி போட்டு போகிறது என்ன தெரியுமா? இதுதான் தவக்குள். உருக்கு சட்டை, அதை கவச சட்டையும் அணிய வேண்டும், போருக்கு போய் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பும் பெற வேண்டும், அதுதான் தவக்குள். முகக்கவசமே அணியாமல் கையை கழுவாமல் வெளியிலே சுற்றுவேன், எந்த டிஸ்டன்ஸும் கீப் பண்ண மாட்டேங்கிற மாதிரி சுற்றுறது, இது வந்து பெரிய இறை நம்பிக்கைங்கிற மாதிரி சில பேர் நினைச்சுக்கிறது, ஆபத்தான தவக்குள். இது கூடவே கூடாது.